பாய்ஸ் நைட்டு ஒரு ரோட்டில் திருப்பி விட்டாங்கன்னு சொன்னல, அது இந்த ரோடு தாங்க, சரியான ஆஃப் ரோடுங்க. அதுவும் நைட் டைமில் ரொம்ப கஷ்டப்பட்டோம். பார்த்துருப்பீங்க இதுக்கு முன்னாடி வீடியோ, சரியான ஆஃப் ரோடு. ஆனால் நைட் டைமில் ஒன்றுமே தெரில, அதனால தான் இப்போ கேமரா ஆன் பண்ணிட்டேன். இந்த ரோட்டை நான் காட்டியே ஆகணும் உங்களுக்கு. ஆஹா, இது ரொம்ப புழுதியாக இருக்குது, இந்த பக்கம் போயிடுவோம். ஏன்னா கார்லாம் சீக்கிரம் ஈஸியாக போயிடுங்க இந்த மாதிரி மணலில். பட் டூ வீலர் வந்து கொஞ்சம் கஷ்டப்படும். நம்ம தங்கப்பிள்ளையை ரொம்ப கஷ்டப்படுத்தக்கூடாது. நம்ம எந்த அளவுக்கு ஈஸியாக கொண்டு போகணுமோ ஈஸியாக கொண்டு போயிடுவது தான். அவன் ஏற்கனவே ரொம்ப கஷ்டப்பட்டான். ஒரு சில இடங்கள்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கீர் தான், ஃபஸ்ட்டு கீர்லேயே போகிற மாதிரி இருந்துச்சு. அந்தளவுக்கு இப்படி ஏறுது. இங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டருக்கு இப்படி தாங்க இருக்கும் ரோடு. அதுவும் ஒரு இடத்துல தண்ணி போயிட்டே இருக்குது. அவங்க இருந்தால் அவ்வளோ தூரத்துக்கு பார்த்திங்கன்னா வாட்டர் கிராசிங் தான். நைட் டைமில் எப்படி இருந்துருக்கு பாருங்க, ரொம்ப தூரத்துக்கு பார்த்திங்கன்னா இப்படியே அங்கே இருந்துச்சு பாருங்க. இதில் போய் அங்கே ஏறும் அந்த, அது வேணால் இறங்கும் போது சரியான இறக்கமாக இருந்துச்சு. இப்போ எப்படி ஏற போகிறேன்னு தெரில. ஆனால் இப்போல்லாம் தண்ணி வரலன்னு நினைக்கிறேன். ஏன் அவங்க அதில் போகிறாங்க, இதில் போகலாமே, போகலாம். ஆனால் கொஞ்சம் டஃப் ரோடு, கார்லாம் கொஞ்சம் கஷ்டப்படும். தண்ணி இல்லை, நேற்றுலாம் தண்ணி இதில் நிறையா போயிட்டுருந்துச்சிங்க. ஆனால் என்னடா அது, நைட்டில் தண்ணி நிறையா போயிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு, இப்போ தண்ணி இல்லை சுத்தமாக. இந்த அங்கே வந்துட்டுருக்கு. ஆ, ரைட் ரைட் ரைட், அங்கே தான் தண்ணி வந்துச்சு, இங்கெல்லாம் வரல. எந்த இடம் சரியாக தெரிலங்க, நைட் டைமில் வந்தனால ஒன்றுமே தெரில. அது இந்த லைட்டு எக்ஸ்ட்ரா எல்இடி லைட்டு போட்டிருக்கல ஃபாக் லைட், அது வந்து ஒன்றும் எரிய வேற இல்லைங்க, ஏதோ வயரிங் ப்ராப்ளம் போல் ஒன்று தான் இருந்துச்சு. இந்த இதில் தான் ஆனால் தண்ணி நிறையா வந்துச்சுங்க நைட்டு. எப்படி போயிட்டுருக்கு, நைட்டு இறங்குறப்போ ஈஸியாக இறங்கிட்டோம், இப்போ எப்படி ஏற போகிறோன்னு தெரியல. டாய் தலைவா, அட்டிச்சு நாத்திட்டு போயிட்டுருக்கணும், பார்த்துக்க. உங்களை காணோங்க, கண்ணு கட்டுற தூரத்துக்கு காணோம். என்ன ஆச்சுன்னு தெரிலையா, நான் அங்கே வர்றாங்க. வரட்டும் வரட்டும், நம்ம இடையில எங்கேயும் நிற்க வர முடியாதுங்க. ஏன்னா இது ரொம்ப மணலாக இருக்குது, ரொம்ப இப்படி மேடாக இருக்கா, இடையில நிற்க முடியாது. நம்ம போயிடுற இடையே தங்க போல, எறா 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 எறா, அவ்வளோதான்டா வந்தாச்சுரா. மேலே போய் கூட வெயிட் பண்ணலாம், இடையில கிட்ட வெயிட் பண்ண வேண்டாம். பாருங்க சரியான மணல். ஹாய் போயிரு. இங்கே ஒரு அண்ணன் உட்காந்துருக்கார் தனியாக. ஐயோ மணலாக இருக்கு ஃபுல்லாக. சரிங்க வண்டி போய்கிட்டோம், போகலாம். ஏறியறா 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 ஏறியறா, போடா 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 போடா, அவ்வளோதான்டா சூப்பர்ரா. இங்கே பா ரோடு மறுபடியும் இங்கிட்டு போகுது, நம்ம இங்கே வெயிட் பண்ணலாங்க, அவங்க வரட்டும். நான் அவங்கள பின்னாடி விட்டால் அப்படி ரொம்ப ஸ்லோவாகிடுறாங்க, நான் வேகமாக போயிடுறேன். அதோட நான் சிங்கிளாக வரனாலே தெரில, நான் பாட்டுக்கு போயிடுறேன். அவங்கள முன்னாடி விட்டோம்னா நம்ம பொறுமையாக போய்க்கலாம். இந்த இந்த இடங்கள்லாம் பார்த்தா எனக்கு என்ன தெரியுமா ஞாபகம் வருது, இந்த குருவி படத்தில் கடப்பாக்கு கூட்டிகிட்டு போவாங்கள்ல, இதே மாதிரி தானே இருக்கும். இதே மாதிரி லாரியில் தான் கூட்டிகிட்டு போயிட்டுருப்பாங்க. இப்போ நான் அந்த நின்று பார்த்துட்டு இருந்தேன்னா, அப்போ இந்த லாரி தான் இப்படி அசைஞ்சு அசைஞ்சு இப்படி 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 போயிட்டு இருந்துச்சு. அதை பார்க்கும்போது எனக்கு அந்த ஞாபகம் தாங்க வருது. குருவி பில்லா 2 படத்துல எல்லாம் அந்த மாதிரி தான் வரும். ரியலாக பார்க்குறேன் அதெல்லாம். இதுக்கப்புறம் கொஞ்சம் நல்ல ரோடுக்கு பா. நைட் நைட் டைமில் இந்த இதில் போயிருந்துக்கிறோம், எப்படி இருந்திருக்கு பாருங்க, பயங்கரமாக இருந்துச்சு, மறக்கவே முடியாது இந்த இடத்தெல்லாம். ஏன்னா இந்த நல்ல ரோடு வந்துட்டுருச்சு,
திடீர்னு பார்த்தா சைடில் இறக்கி விட்டாங்க. எங்களுக்கு டவுட்டு, கரெக்டாக தான் போகிறோமா இல்லை மாறி ஏறி போவோமா இல்லை எங்கே கொண்டு வள்ளியில் என்கிட்ட குறுக்கு சந்தில் கொண்டு விட்டுச்சா என்ன பண்ணுறதுன்ட்டு. ஐயா அப்பா என்னப்பா அது, இங்கே பாருங்கள் மண்ணு சரிஞ்சிக்கிட்டு இருக்கு. அடே சாமி, சைடில் மண் சரிஞ்சு விழுந்துட்டுருங்க. அதுவா இப்போ சீக்கிரம் போயிடுறது நல்லதுப்பா, அந்த ஏரியா கொஞ்சம் டேஞ்சராக இருக்கும் போல. அதோட அப்படியே புழுதியை கிளப்பிட்டு போயிட்டுருக்காங்க. பாருங்க இப்போ கேமரா அடிக்கடி துடைக்கணும் போலயே. ஏன்னா அதுக்கு முன்னாடி ஒரு நேத்தா எப்போன்னு தெரில ஒரு சில கிளிப்பெல்லாம் பார்த்தேங்க, அவ்வளோ தூசி இருந்திருக்கு. நானும் பார்க்காம அதான் ரெக்கார்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருந்திருக்கிறேன். பார்த்தா அவ்வளோ டஸ்ட்டு. இப்போ அந்த லாரியை போட்டுருவோம்ப்பா, லாரி பின்னாடி போனால் அவ்வளோ டஸ்ட் வந்துட்டு தான் இருக்கும். பாய்ஸ் ரொம்ப நேரமாக அந்த இடத்துல நின்றுட்டுருக்கோம், என்னாச்சுன்னு தெரில. முன்னாடி பாருங்க ரெண்டு பக்கமும் மலை, நடுவில் வேற நின்றுட்டு இருக்கிறோம். சரிஞ்சு இருந்து விழுந்து வச்சுருக்கேன், என்ன பண்ணுறது, பயமாக இருக்குது. கரெக்டாக அந்த இடத்துல வந்து நிற்க வச்சிட்டாங்க, என்னாச்சுன்னு வேறு தெரில. ஆப்போசிட்டில் யாரும் வண்டி வந்திருக்குன்னு நினைக்கிறேன், டிராஃபிக் ஆகிருக்கும். ஏன்னா இது ரொம்ப சின்ன ரோடுங்க. ஆர்மிக்காரங்களாம் யாருக்கூட பேசிக்க மாட்டேங்கிறாங்க, அமைதியாக இருக்காங்க அவங்களா. ஐயாப்பா என்னாச்சு? ஓ ஆமாம் பார்த்திங்களா, சொன்ன மாதிரியே நடக்குது. ரெண்டு லாரி வந்து நிற்கிது இடையில, அதை மாட்டிக்கிச்சு. கொஞ்சம் இந்த பக்கம் வந்தால் கூட கொஞ்சம் அகலமாக இருக்குது, இந்த இடம் ரொம்ப குறுகலாக இருக்குது. எப்படி போவாங்க? கொஞ்சம் பிளாக் ஆச்சுனாலும் போச்சுங்க, நிறையா வண்டி வந்து நின்றுடும். ஏன்னா பேங்காங் லேக்கு இந்த ஒரே ரூட்டு தான், வேறு வழியே இல்லை, இதில் தான் வந்தாகணும். ஓ முன்னாடி பிரிட்ஜு வேறு இருக்குது. வரலாம் 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 வாங்க, வரணும்னா லெஃப்டில் கூட ஏறி வரலாம். அவ்வளோதான் அவ்வளோதான். ஓகே ஓகே, டன் டன் டன். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. பயங்கரமாக இருக்கு. போகலாம் போகலாம் போங்க. இங்கே சைடில் போகக்கூடாது ப்ரோ, போங்க முன்னாடி போங்க, போக சொல்கிறாங்க. வெயிட் பண்ண சொல்கிறாங்க அவங்க. ஓ பிரிட்ஜில் வந்து ஒவ்வொரு வண்டியாக தான் போக முடியுமா, அப்படி தான் நினைக்கிறேங்க. ரொம்ப வெயிட் ஏறக்கூடாதுன்னு நினைக்கிறேன், அதனால் தான் ஒன்றொன்னா போகிறாங்க. முன்னாடி ஒரு லாரி போயிடுச்சு, ஒரு லாரி போகுது, அடுத்து நம்ம பின்னாடியே போகலாம். போகலாம் போகலாம் போங்க. இதில் பாருங்கள் தண்ணி இந்த பக்கம் நைட்டு நிறையா வந்த மாதிரி இருந்துச்சுங்க, இந்த இதெல்லாம் வரும்போது இப்போ குறைஞ்சிருச்சு. அப்பா இந்த ரோடை தான் எப்படா தாண்டு கொண்டிருக்கு. அங்கே அதுக்கு முன்னாடி தங்சே, தங்சேன்னு ஒரு வில்லேஜ் இருந்தது, அந்த அதுலேருந்து ஸ்ட்ரைட்டாக போடும் இந்த பக்கம் நோப்ராவெளி அந்த கருதுங்களா பாசங்க அந்த இந்த ரூட்டு இதில் போனோம். நாங்கள் வந்த ரூட்டு பார்த்திங்கன்னா கரூர்லேருந்து வந்தோம், லேலேருந்து கரு வந்து இப்படி வந்தோம். இப்போ இப்படி போய் அங்கே போய் கருதுங்களா பார்த்துட்டு லே போனோம். பார்க்கலாம் இன்றைக்கி அந்த கருதுங்களா ரூட் வரைக்கும் போவோம். ரோடு நல்லா இருந்துச்சுன்னா நேராக நோப்ராவெளி விட்டுருவோம், இல்லைனா கருதுங்களா போயிட்டு அப்படி போக வேண்டியதான். அந்த துர்சுக் வில்லேஜெல்லாம் உங்கள் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னாங்க, அங்கே அப்போ எங்கே என்ன இருக்குது அப்படின்னாங்க. பட் எனக்கு போகணும்னு ஆசையாக இருக்குது. இவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுதாங்க. தண்ணி போய் போய் அந்த சகதி மாதிரி இருக்குல்ல, அது மட்டும்தாங்க இருக்குது, தண்ணி கூட இல்லை, ஃபுல்லாகவே சகதியாக தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது பாருங்கள், மணல்லாம் அப்படி இந்த பக்கம் ஃபுல்லாக மணல் தான், அப்படி திட்டு திட்டாக இருக்குது. அந்த பக்கம் அப்படியே சகதியாக தான் இருக்குது ஃபுல்லாகவே. நான் உள்ளே காலை வச்சா இறங்கிடும் நினைக்கிறேன். நம்ம எதுக்குங்க அங்கே போய் காலை வைக்க போகிறோம். வா சைக்கிளில் பாருங்க எவ்வளோ பேர் வராங்கண்ணா. வர்றா யார் சாமி, இவங்க ஃபாரினர்ஸ்
சைக்கிள் அசால்ட்டாக போயிட்டுருக்குறாங்க. ஆனால் போயிடலாங்க, சைக்கிள்லாம் போயிடலாம், ஆனால் ஒரு சில இடங்களில் தான் இறங்கி தள்ளுற மாதிரி இருக்கும். சைக்கிளில் ரொம்ப தூரம் ஓட்டுறவங்களுக்கு பழகிருச்சுன்னா பிரச்சனை இல்லை, பட் புதுசாக ஓட்டுறவங்க கொஞ்சம் கஷ்டப்படணும். அதே மாதிரி பைக்கு தான், பைக்கெல்லாம் லக்கேஜெல்லாம் நிறைய எடுத்துக்கிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுவீங்க. நீங்கள் தான் என்ன தேவையோ அதை மட்டும் எடுத்துகிட்டு வாங்க, எனக்கு பிரச்சனை இல்லை. நான் என்ன தேவையோ அதை மட்டும் தான் எடுத்துகிட்டு வந்தேன். பேக்கு ஃப்ரீயாக தான் இருக்குது எனக்கு. நான் எதுக்கு எடுத்துகிட்டு வந்தேன்னா, திரும்ப ரிட்டர்ன் போகும்போது நிறைய வாங்கிட்டு போகலான் இருக்கேன். அதனால் வந்துட்டு சரி எக்ஸ்ட்ரா கொஞ்சம் இடம் இருக்கட்டும் அப்படின்னு தான் வந்துட்டுருக்கிறேன். இங்கே ரெண்டு பேர் வந்துட்டுருக்காங்க, அசால்ட்டாக வந்துட்டுருக்காங்க. எப்படி வந்துட்டுருக்காங்க பாருங்க, ஒரு பெரிய வாட்டர் கிராசிங். நைட் இதில் தான் வந்தோமா, எனக்கே சந்தேகமாக இருக்குது. போயிடலாம் போயிடலாம் ப்ரோ. ப்ரோ பின்னாடியே போங்கண்ணா, அங்கே போகிறாங்க. ப்ரோ பின்னாடி போங்க, கூட கூட போங்க, கூட போங்க. திடீர்னு சைடில் சாஞ்சிச்சுண்ணா. ஆ போயிடலாம் 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 போயிடலாம். ஆ சூப்பர் சூப்பர். அதுக்கு மேலே நான் ஃபோன் எடுத்து வைக்கணும், ஏன்னா திடீர்னு சாஞ்சிச்சுனா கூட ஃபோனுக்கு சேஃப்டி. ஓகே ரெடி போகலாமா? நீங்கள் போங்க, நான் வந்துடுறேன். ஓகே பின்னாடி ஒரு கார் வருது, நீங்கள் போங்க நீங்கள் போங்க, நான் பொறுமையாக வந்துடுறேன். ஓகே போடா செல்லக்குட்டி, போடா 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 போடா, அட்ரா 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 அட்ரா. சூப்பர், காலைல நைட்டாக தண்ணி பட்டுருச்சு, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, உள்ளே நினையாது. ஆமாம் கால் ரெண்டு இழுத்து பிடிக்குதுங்க, பா எனர்ஜி இல்லாத மாதிரி. இந்த இடத்துல வரும்போதெல்லாம் இருட்டாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆமாம் அதனால தான் தெரியல, ரொம்ப ரோடு மோசமாக இருக்குது. ரோடே இல்லை, பேங்காங்கில் எக்கு இதில் தான் வரணும், பார்த்துக்கோங்க. நேற்று கூகுள் மேப்பை போட்டு நாங்கள் பாட்டுக்கு வந்துட்டோம், இப்போ எவ்வளோ நேரம் ஆகுது. அதுவும் இங்கே மணல் தாங்க, பயங்கர மணல் இருக்கு முன்னாடி ஃபுல்லாகவே. சைட்டெல்லாம் வண்டி விட்டோம்னா அப்படி தான் இறங்கிரும். இது என்ன ஏதோ கம்பி மாதிரி இருக்குது ஃபுல்லாக, என்னது நிறைய கம்பி இருக்குது, மண்ணில் புதஞ்சிருக்கு. ரோடு மட்டும் போகலன்னா இந்த இடத்துல வர்றதுலாம் ரொம்ப கஷ்டங்க. ஏன்னு பார்த்தா அவ்வளோ மணல் மாதிரி. இதுக்கு முன்னாடி அங்கே அங்கே நேற்று சாயந்தரம் பார்த்தோம், தண்ணி போயிட்டு இருந்துச்சு சைடில், சூப்பராக இருந்துச்சுங்க. அது அப்படியே சின்னதாக அதுக்குள்ளே ஒரு வாட்டர் கிராசிங்கு, வாட்டர் கிராசிங் அந்த பக்கம்தான். இந்த இடத்துல ஒரு மினி அவ்வளோதான், டச்சக் சச்சக் முடிஞ்சு, டச்சக் சச்சக் இன்னும் முடிஞ்சு. இங்கே கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி இருக்குது, பட் நம்ம போயெல்லாம் அதுக்குள்ளே அந்த கார் கார் வந்துட போகிறாரு, பின்னாடியே ஃபாலோ பண்ணுங்கள். ம் போயலாம் 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 போயலாம். என்னடா நியூட்ரல் ஆகிட்டேன், ஜங்கு ஜங்கு ஜங்குன்னு குதிரையில் போகிற மாதிரியே இருக்கு. குதிரை இல்லை நாங்கள் சிங்கம். ஜிங் 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 ஜிங். என்னடா உருமுறை, ஓ சிங்கன்னு சொன்ன ஒன்றுமா, சிங்கன்னு சொன்ன ஒன்று உருமுதுங்க. குட்டி குட்டி யாக்கு நிறைய இருக்குது, குட்டியும் சொல்ல முடியாது, பெருசு தான். முடிய பாருங்கள் எப்படி இருக்குன்னு, ரொம்ப தூரத்தில் இருக்குனால அவங்களுக்கு தெரியுமான்னு தெரில. பாருங்க எந்திரிச்சு நிற்கிது, இப்படி நிற்கிது. ஓரா இங்கே முடியாது, ஓடுறா ஓடுறா ஓடுறாடே ஓடுறா. இங்கேருந்து வேகம் ஓடி வந்து அங்கே வந்து மேயுது, தனியாக விட்டுட்டு போயிட்டாங்கடா என்னைய அப்படின்ட்டு ஓடி இருக்கும் போல. இந்த சின்ன சின்ன கண்ணுக்குட்டிலாம் அப்படி தாங்க, சின்னதாக இருக்கும்போது அது அது பாட்டுக்கு விளையாண்டுட்டு இல்லை மேய்ஞ்சிக்கிட்டு எங்கேயாவது போயிடும், அப்புறம் எந்திரிச்சு பார்த்துட்டு ஆஹா யாரையுமே காணவேன்ட்டு தேடிட்டு ஓடும்.
அப்படி மாதிரி ஓடுது. என்னமோ கையை காட்டுறாங்க, என்னன்னு தெரிலையா. என்னப்பா காரா? ஐயோ ரொம்ப ரோடு டஃப்பாக இருக்கு. இதே வேறு அடிக்கடி துடைக்கணுங்க, இல்லைண்ணா ரொம்ப டஸ்ட் ஆயிடுது. நேற்று லைட்டாக மழை துரிச்சில, அப்போ வந்து லைட்டாக தண்ணி பட்டிருக்கும் போல் அதை நான் துடைக்கவே இல்லை. ரொம்ப தூரம் வெறும் இதாகவே இருந்திருக்கு, நல்லாவே தெரில விசிபிலிட்டி. இங்கே பாருங்கள் என்னமோ இருக்குது, அது என்ன கீரி மாதிரி இருக்குது. அணிலுங்க, பெரிய அணில் ப்ரோ. அது என்னது அணிலா? இவ்வளோ பெருசாக இருக்குது அணில். இப்போ பாட்டு வருமா? வாங்க, வாய்ப்பு கிடச்சிருக்கு. வாங்க, எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்க. முயலா ப்ரோ? முயல் இல்லை ப்ரோ, அணில் தான். பெருசாக இருக்குது. ஏன் ஸ்நாக்ஸ் இருந்துச்சுனா கூட போடலாம். அப்படியா, பக்கத்தில் போய் பாட்டு வரலாம். வாங்க ப்ரோ, வாங்க ப்ரோ. ஓடிடுற போகுது, உள்ளே போயிடுச்சு. இல்லை இருக்கு இருக்கு இருக்கு. பயங்கரமாக இருக்கே. கொஞ்சம் நடந்துக்கிட்டாங்க, நம்ம பார்த்துக்கலாம். நிறைய இருக்கா? ஒன்று ஆமாம் அப்புறம் அங்கே அங்கே ஒன்று இருக்குது. ஏய் இங்கே பாருங்க, அங்கே ஒன்று இருக்குது. நம்ம போய் அதை பார்ப்போம். குட்டி பையா என்ன பண்ணுற இங்கே பாரு. டாய் என்னமோ சாப்பிடுது, புல் சாப்பிடுதோ. டாய் ஏய் ஓடுறான்டா, ஓடுறான்டா. நான் உனே ஒன்றும் பண்ண மாட்டேன்டா, நில்றா நில்றா. இற இற இற, அவளை ஓடிட்டே இருக்கான்டா. கையில் பிடிக்கலாமா, கையில் பிடிக்கலாமான்னு தெரியலையே. வாடிசாமி, நீ வாடிசாமி. கையில் க்ளவுஸ் போட்டிருக்கேன், அதனால் கடிக்காதுன்னு நினைக்கிறேன். வாடிசாமி ஓடுதுங்க, சூப்பராக இருக்கு, க்யூட்டாக படுத்துக்குச்சு. ப்ரோ ஃபோட்டோ எடுங்க, என் ஃபோன் வேறு எங்கேயாச்சும் வந்துட்டேன். வேற மாதிரி முயல் கையில் பிடிச்சிடலாமோ, ஓடிக்கிட்டே இருக்கேன். சாமி இங்கே பாரு சாமி, வாடி 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 பா. ஓடிடுச்சு. ஓ இங்கே பாரு, குழி இருக்கு, அதுக்குள்ள உள்ளே போகுது. ஆஹா உள்ளே போயிடுச்சுப்பா. அது வழியாக வெளில வருதா? டேய் வெளில வா, உள்ள என்ன பண்ணுற, இங்கே வா. ஜூ 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 வா வா. அப்படியா அப்படியா அப்படியா, அங்கே இருக்கா? ஒன்றுமே தெரில இதில், நம்ம அதை போய் பார்க்கலாம். சூப்பராக இருக்குங்க, அப்படியே முயல் மாதிரி இருக்குது, ஆனால் அணில் பெருசாக இருக்குது. இதெல்லாம் இது வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது, இங்கே தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ஐயோ கையை கடிச்சு, கையை கடிக்குது. டாய் இந்த வெள்ளை செய்யக்கூடாது பா. என்ன எடுக்கியா? நல்ல வேலை க்ளவுஸ் போட்டிருந்தேன் ப்ரோ. கையை கடிக்குது ப்ரோ, கடிக்காது. பல்லு நல்லா அப்படி இருக்கு, மேலே ரெண்டு பல்லு, கீழே ரெண்டு பல்லு. தாய் சரி ஓகே, அங்கே போயிட்டு வரோம். பாய் பாய். செம்ம கியூட், பயப்படா பயப்படா, ஒன்றும் பண்ண மாட்டோம். பாய் செல்லு, இங்கே பாரு பாய் செல்லு. பாய் சொல்ல மாட்டியா? சரி ஓகே பாய். அங்கே ஒன்று இருந்துச்சு, அதை காணோம். உள்ளே போயிடுச்சு, குழிக்குள்ளே போயிடுச்சு. நிறையா இருக்கும் போல் இங்கே, குருவி இருக்கு அந்த பக்கம், இந்த பக்கம். அங்கே பாருங்க, அங்கே ஒன்று ரெண்டு மூணு நாள் ப்ரோ, அங்கே நிறையா இருக்குது ப்ரோ. அங்கே பாருங்க, அங்கே பாருங்க, அந்த பாறைக்கிட்ட.
ஓகே ஓகே. அங்கே என்ன, ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு இருக்குது. இங்கே தான் வாழும் போல், புல்லு மேய்ஞ்சிட்ருக்கு அரளவுல. ப்ரோ நான் கடிக்காது நினச்சி கொடுத்தேன், நான் இப்படி சும்மா செஞ்சிட்ருந்தேன் அது டபக்குன்னு கடிச்சிச்சு. கடிக்கலை, இப்படி பண்ணுச்சு. ஆனால் க்ளவுஸ் போடாமல் இருந்தேன்னா கண்டிப்பாக கடிச்சிருக்கோம், கையில் பட்டிருக்கோம் பல். இதுக்கு பேர் என்னன்னு தெரியலையே, பார்க்கலாம், போயிட்டு கூகுளில் சர்ச் பண்ணி பார்க்கணும். உங்களுக்கு யாராவது தெரிஞ்சால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், அதுக்கெல்லாம் நான் கூகுளில் பார்த்துருவேன். இருந்தாலும் நீங்கள் சொல்லுங்கள், தெரியாதவங்களும் தெரிஞ்சுக்கட்டும். இங்கே பாருங்கள், இங்கே இருக்குது பாருங்கள், நிறைய குட்டியெல்லாம் இருக்குது. பார்க்க அணில் மாதிரியே இருக்குது, ஆனால் எலி மாதிரி இருக்குது, முயல் மாதிரி பெருசாக இருக்குது. அங்கே ரெண்டு இருக்குது, இங்கே ரெண்டு இருக்குது, நிறைய இருக்குது. நேற்றுக்கே இருந்திருக்கும் போல, நான் இங்கே வரும்போதெல்லாம் ஈவினிங் டைம் ஆயிடுச்சு, லைட்டாக இருட்டான மாதிரி ஆயிடுச்சு, அதனால் தெரியல. அதோட இங்கெல்லாம் வேகமாக வந்தோம், ரோடு நல்லாயிருக்கும், வேகமாக வந்துட்டோம். இப்போவும் அவங்க இறங்கி நின்று பார்த்துருந்தாங்க, அவங்க பார்க்கலன்னா நாங்கள் பார்த்துருக்க முடியாது, ஸ்பீடாக போயிருந்துருப்போம். குட்டியாக ஒரு வாட்டர் கிராசிங். அப்பப்பா தண்ணி சூப்பராக போயிட்டுருக்கு, ஜல்ல 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 ஜல்லுன்னு போயிட்டுருக்கு. சூப்பராக இருக்குது அதில் ஓட்டுறதுக்கு, அப்படிங்கிறது ஜல் ஜல் ஜல்லுன்னு. தூர தேசத்தில் தொலைந்தாயோ கண்மணி சேரும். செம்மையாக காத்தாடிங்க, பின்னோக்கி காலமும் போகும் எனில் மன்னிப்பை கோருவேன். கண்ணோக்கி நேராய் பார்க்கும் கணம் விலை எல்லாமே கலைவே. சூப்பராக இருந்துச்சுங்க இல்லை ஓட்டிட்டு வர்றதுக்கு. இந்த இடத்த பாருங்களே, பயங்கரமாக இருக்குது, ஃபுல்லாக பாறைகள் தான். சார் இருங்க சார், நான் போய்க்கிறேன் சார். தேங்க்ஸ், விசிட் அகெயின், கண்டிப்பாக கண்டிப்பாக வருவோம். ஏன்னா இதெல்லாம் மறக்க முடியுமா வாழ்க்கையில்? சீக்கிரமாக வரோம், நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பாக வருவேன், வெயிட் பண்ணுங்கள். அநேகமாக இந்த ரூட்டில் நேராக செல்ல வேண்டும் என்று நினைக்கிறேன். அந்த தங்சே, தங்சேன்னு ஒரு ஊர் இருந்ததில்ல, அந்த இந்த ஊர் தான். இதிலிருந்து வந்து ஸ்ட்ரைட்டாக போகணும்னு நினைக்கிறேன், தெரில, கூகுள் மேப் போட்டு பார்க்கணும். இங்கே சிக்னல் வேலை செய்யும், வேலை செய்யுதுல்ல, ஜியோ வேலை செய்யுது. ஸோ முன்னாடி போயிட்டு ஏதாவது டீ சாப்பிட்டு ரூட்டு பார்த்துட்டு தான் போகணும். பயங்கரமாக இருக்குப்பா. இதுதான் அந்த ஊர் தங்சே, இங்கேயும் யாக்கெல்லாம் நிறைய இருக்கு. இங்க பாருங்க, மாடு இருக்கு, யாக்கு இருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கருதுங்குளா போயிட்டு இருக்கோம், ஏன்னா நுப்ராவெளி வந்து போகலங்க, தெரில, அது என்ன கன்ஃபார்மாக தெரியல. ரோடு அந்த பக்கம் எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான், ரோடு நல்லா இருந்துச்சு இதே மாதிரி அந்த பக்கம் ரோடு நல்லா இருந்துச்சுன்னா போயிடலாம், இல்லைன்னா கருதுங்களா போயிட்டு அப்படியே லே போயிட்டு காரிகில் போகலான்ட்ருக்கோங்க. ஏன்னா நேற்று வந்த ரோடு ரொம்ப மோசங்க, அதனாலே வந்துட்டு அந்த பக்கம்லாம் ரோடு நல்லா இருந்துச்சுன்னா போகலாம், இல்லைன்னா அப்படியே போயிடலான்னு பார்க்குறோம். பார்க்கலாம், என்ன நடந்தாலும் சந்தோஷம்தான். இந்த ரூட்டில் நிறைய வண்டி வந்துக்கிட்டே இருக்குங்க, வா நல்ல ரூட்டு போல். ஸோ அந்த காரிகிலிருந்தே அப்படியே வர்றவங்க லே வந்து இதில் தான் வருவாங்க, அதாவது கருதுங்களா வந்துட்டு அப்படியே நுப்ராவெளி போயிட்டு திரும்ப இதில் தான் வரணும். இதில் போய் பேங்காங் லேக் போயிட்டு அப்படியே அதில் போனால் கரூர் போயிடலாம், அப்படியே அதில் உப்சி வழியாக மணாலி போயிடலாம். பட் நாங்கள் இப்படி ரிவர்ஸில் வர்றோம், இங்கேருந்து மணாலியிலேருந்து இப்படியே வந்து 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 வர்றோம்.
கார்கில் ரூட், அந்த ரூட்டு நல்லாயிருக்குனாங்க. ஸோ நல்லா இருந்தால் பரவாயில்ல, அதில் ஈஸியாக போயிடலாம். உங்களுக்கு அட்வென்ச்சராக வேணும்னா நீங்கள் மணாலி ரூட்டில் வாங்க, செம்ம அட்வென்ச்சர். குளிரும் சரி ரோடும் சரி பயங்கரமாக இருந்தது. என்ன நைட் டைமில் வந்துட்டோம், அதுதான் எங்களுக்கு பிரச்சனை ஆகி போச்சு. அது லேட்டாக கிளம்பி வந்தாங்க, அதுதான் பிரச்சனையே. சீக்கிரமாக வந்துடணும். சீக்கிரமாக வந்தீங்கன்னா நீங்கள் டைரெக்டாக வந்து சர்ச் உள்ள இல்லைனா பேங்கில் ஸ்டே பண்ணிவிட்டு அடுத்த நாள் நீங்கள் லீவ் வந்துடலாம். இப்போ தானே ஃபஸ்ட் டைம் பழகிட்டோம்ல, அடுத்தடுத்து வரும்போதெல்லாம் வேறு லெவல் பண்ணிடுவோம்.